ஆகவே புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற கட்டிடத்தை பாசிச கொள்கையை இம்மண்ணில் விதைத்த வீர் சாவர்கரின் பிறந்த நாளில் திறப்பது உள்நோக்கம் கொண்டதாகும். மண்ணச்சாராயம் பெருகும், மேலும் பலர் பாதிக்கப்படுவார்கள், உயிரிழக்க நேரிடும். 2024 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து மக்கள் தூக்கி எறிவார்கள். 28 நாள் புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறப்பு விழா நடைபெறுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் அதை திறந்து வைக்கிறார். அந்த திறப்பு விழா நிகழ்வை புறக்கணிப்பது என காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 19 கட்சிகள் முடிவெடுத்துள்ளன. முக்கியமாக குடியரசுத் தலைவர், இந்தியாவின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அவர்கள், அரசமைப்பு சட்டத்தின்படி அவர்தான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் தலைவர், அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டப்பூர்வமான தலைவர். மக்களவைக்கு சபாநாயகர் தனியே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றாலும் கூட, மாநிலங்களவைக்கு இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் தலைமை பொறுப்பிலே இருந்து மாநிலங்களவையை அவர் வழிநடத்துகிறார் என்றாலும் கூட, அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த இரண்டு அவைகளுக்குமே குடியரசுத் தலைவர் தான் தலைவராக இருக்கிறார். இரண்டு அவைகளையும் கூட்டுகிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அத்தகைய அதிகாரம் வாய்ந்த பொறுப்பையே கொச்சைப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் புறக்கணித்துவிட்டு சிறப்பு விழாவை நடத்துகிறார். மக்களவை பேரவைத் தலைவர் அல்லது மக்களவைத் தலைவர் ஸ்பீக்கர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். ஆனால் மாநிலங்களவையின் சபாநாயகராக இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் இருக்கிறார், அவரையும் புறக்கணித்திருக்கிறார்கள். அவரை அழைத்தால் குடியரசுத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை என்கிற கேள்வி எழும் என்பதனாலேயே குடியரசுத் தலைவரை புறக்கணிக்கிற மோடி அரசு குடியரசு துணைத் தலைவரையும் மாநிலங்களவையினுடைய தலைவராக இருந்த நிலையிலும் கூட தவிர்த்திருக்கிறார். இது ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கொச்சைப்படுத்துகிற ஒரு செயலாகும். இதை கண்டிக்கிற வகையில்தான் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸோடு களத்தில் கைகோர்த்து நிற்கிற தோழமை கட்சிகள் அனைத்தும் இந்த விழாவை புறக்கணிப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 28 நாளை துக்க நாளாக கடைபிடிப்பதென முடிவெடுத்திருக்கிறோம். அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கருஞ்சட்டை அணிய இருக்கிறோம், கருப்பு கொடிகளை ஏற்ற இருக்கிறோம். வீர் சாவர்கரின் பிறந்த நாள் 28. அதனால்தான் அந்த நாளை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. வி.டி. சாவர்கர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்காதவர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளுக்கு எதிரானவர். ஜெர்மனி வரையில் சென்று ஹிட்லரின் நாஜி கொள்கைகளை, முசோலினியின் பாசிச கொள்கைகளை அறிந்து அதனையே இந்த நாட்டிலும் பின்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டவர். ஹிட்லரையே சந்தித்தார் என்றெல்லாம்
வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. ஒரு ஃபாசிஸ்ட், ஜனநாயகத்தை ஏற்காத ஒரு ஃபாசிஸ்ட், அவரை தங்களின் கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ். அவரை தங்களின் கொள்கை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற கட்டிடத்தை பாசிச கொள்கையை இம்மண்ணில் விதைத்த வீர் சாவர்க்கரின் பிறந்த நாளில் திறப்பது உள்நோக்கம் கொண்டதாகும். இதனை கண்டிக்கிற வகையில்தான் மே 28 நாளை துக்க நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைபிடிக்கிறது. வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்ற இருக்கிறோம். அன்றைக்கு கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து எமது கண்டனத்தை தெரிவிக்க இருக்கிறோம். இது தொடர்பாக அவர் கருத்து சொல்வதை விட பிரதமர் கருத்து சொல்ல வேண்டும். குடியரசுத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை, குடியரசு துணைத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை என்பதற்கான காரணங்களை விளக்க வேண்டும். மே 28 நாளை தேர்வு செய்ததற்கான பின்னணி என்ன என்பதையும் விளக்க வேண்டும். அவ்வாறு விளக்கினால், இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று உறுதிப்படுத்தினால், குடியரசுத் தலைவரை அழைத்தோம், அவர் அன்றைக்கு வர இயலாத நிலை என்று சொல்லிவிட்டார், எனவே நாங்கள் அவரை தவிர்த்து விட்டோம் என்றெல்லாம் விளக்கம் சொன்னால் இந்த அழைப்பை நாம் பரிசீலிக்க முடியும். ஆனால் இது திட்டமிட்டே வேண்டுமென்றே குடியரசுத் தலைவரை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் அந்த விழாவில் புறக்கணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மோடி அரசு இதை செய்திருக்கிறது. நாடாளுமன்றத்தை ஜனநாயகத்தின் திருக்கோயில் என்று இவர்கள் நம்புவார்களே ஆனால், நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் தலைமை பீடமாக இருக்கிற குடியரசுத் தலைவர் என்கிற பொறுப்பை மதிக்க வேண்டும், அந்த பொறுப்புக்குரிய மதிப்பை வழங்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தான் அதை திறக்க வேண்டும் என்பது மிக மிக சரியான ஒன்று, சட்டப்பூர்வமான ஒன்று, கடைபிடிக்க வேண்டிய புரோட்டோகாலாகவும் அது இருக்கும். எனவே இவர்கள் வேண்டுமென்றே திரௌபதி முர்மு அவர்களை துணைத் தலைவரையும் கூட தவிர்த்திருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. எனவே 28 நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருஞ்சட்டை அணிந்து துக்க நாளாக கடைபிடிக்க இருக்கிறோம். தலைமைச் செயலகம் வேற, சட்டமன்றம் வேற, நாடாளுமன்றம் வேற, நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் மக்களவையும் மாநிலங்களவையும் குடியரசுத் தலைவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடியது. அது வந்து ஒப்பீடே சரியில்லை. செக்ரட்டரியேட் வேற, அசம்பிளி வேற, செக்ரட்டரியேட் வேற, பார்லிமெண்ட் வேற. அவங்க தலைமைச் செயலகத்தை கட்டலை, ஒன்றிய அரசுக்கான தலைமைச் செயலகத்தை கட்டலை, சட்டம் இயற்றும் மக்கள் அவையை கட்டியிருக்கிறாங்க, மாநிலங்கள் அவையை கட்டியிருக்கிறார்கள், சட்டம் இயற்றும் அவை அது. அதில் வந்து குடியரசுத் தலைவருக்குரிய மரியாதையை வழங்கியிருக்க வேண்டும். அதுதான் சரியானது, அதுதான் ஜனநாயக மரபானது. ஜனநாயக மரபை வந்து அவங்க மீறி இருக்கிறாங்க. செங்கோல்ங்கிறது சரி, ஆனால் அந்த செங்கோல்ங்கிறது மதசார்பு அடையாளங்களை கொண்டிருந்தால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதில் நந்தி சிலை இருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த செங்கோலில். அது கட்டாயமாக மதம் சார்ந்த ஒரு அடையாளம். இந்திய அரசை பொறுத்தவரையில் மதசார்பற்ற அரசு, அதுக்காக தான் இந்த போராட்டமே நடக்குது. பிஜேபி ஏன் எதிர்க்கிறோம், அவங்க மத சார்புள்ளவர்களாக பேசுகிறார்கள். அரசமைப்பு சட்டம் மத சார்பின்மையை பேசுகிறது. நாங்கள் அனைவருமே மத அரசமைப்பு சட்டத்தின் பக்கம் நின்று பேசுகிறோம், அவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நின்று பேசுகிறார்கள். பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். காங்கிரஸோடு இன்றைக்கு 19 கட்சிகள் இந்த விழாவை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கிறோம் என்றால்,
இந்த 19 கட்சிகளும் காங்கிரஸோடு நிற்கிறது என்று கருதாமல் அரசமைப்பு சட்டத்தின் பக்கம் நிற்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் டைரக்டா வந்து அவங்க கொள்முதல் பண்றாங்களா? அதுக்கு வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு மறுத்துருச்சு. தமிழ்நாடு அரசு தான் அப்ரூவல் தரணும். இல்லை சார், அங்கே இருக்கிற கம்பெனி வந்து ஆவின் மாதிரி நாங்கள் வந்து இங்கே கொள்முதல் எடுக்கிறதுக்காக அதான் அந்த பர்மிஷன் யாரும் தருவா? வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அமித்ஷாவுக்கு வந்து மனு கொடுத்துருக்காரு. சரியா தான் செஞ்சிருக்காரு. முதல்வருடைய நிலைப்பாட்டை வரவேற்கிறோம். சமீபத்தில் வந்து கோயம்பேட்டில் வந்து ஒரு மது ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சதை வந்து நீங்களே வந்து அதை அதிர்ச்சி அளிக்க சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 2-3 சம்பவங்கள், அது கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், மேலும் வந்து தஞ்சாவூரில் வந்து 2 பேர் வந்து மது அருந்தி இருந்தாங்க, அவங்களுக்கு சைலன்ஸ் அப்படிதான் ஒரு சம்பவம். தொடர்ந்து வந்து இந்த டாஸ்மாக் மது விவகாரம் வந்து திமுக ஆட்சியில் வந்து அதிகரிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் மது விலக்கு என்பதுதான் எமது நிலைப்பாடு. திமுக தேர்தல் அறிக்கையில் கூட மது விலக்கை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே வருகிற June 2nd வாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேதி இன்னும் குறிப்பிடவில்லை, முழுமையான மது விலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு தழுவிய அளவில் அறப்போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். முழுமையான மது விலக்கு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய அளவில் அதை ஒரு தேசிய கொள்கையாகவே எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திய ஒன்றிய அரசும் இதற்கு உடன்பட வேண்டும். மாநில வாரியாக அரசுகள் இந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலை இல்லாமல் யூனியன் டெரிட்டரி பிரதேசங்களாக இருந்தாலும் மாநிலங்களாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் மது விலக்கை நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அதனால் கள்ளச்சாராயம் பெருகும், மேலும் பலர் பாதிக்கப்படுவார்கள், உயிரிழக்க நேரிடும் என்று சொல்லுகிற வாதம் ஏற்புடையதல்ல. சமகாலத்தில் மது விலக்கையும் தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும், கள்ளச்சாராய நடவடிக்கைகளையும் தீவிரமாக கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும். இது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. June 15 பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடு தழுவிய தமிழ்நாடு தழுவிய அளவில் அறப்போராட்டத்தை முன்னெடுப்போம். தேர்தல் வாக்குறுதி கொடுத்த கனிமொழியும் சரி, ஸ்டாலினும் சரி, இப்போ வந்து அது மாதிரி வாக்குறுதியே கொடுக்கல. இவங்களுடைய இது வந்து பொய் வாக்குறுதி தான் அப்படின்ற மாதிரி தேர்தலின் போது கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட அந்த வாக்குறுதி நாங்கள் சொல்லல, இந்த மாதிரி மறுத்து பேசுறது, பொய் பேசுறது. இல்லை, அந்த மாதிரி மறுத்து பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்தல் வாக்குறுதியில வந்து திமுக சுட்டி காட்டியிருக்கிறது, குறிப்பிட்டிருக்கிறது. அதை நினைவுபடுத்த வேண்டியது, அதை வலியுறுத்த வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்து இதை நடைமுறைப்படுத்த முடியும். அடுத்து மாவட்டந்தோறும் கவுன்சிலிங் சென்டர்ஸ், உளவியல் தொடர்பான ஆலோசனை மையங்களை நிறுவ வேண்டும். கிராமப்புறங்களுக்கு சென்று நேரடியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ், கவுன்சிலிங் தரக்கூடிய வல்லுநர்கள் அவர்களை உருவாக்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் வில்லேஜ் ஹெட் நர்சஸ் போய் மக்களுடைய
சுகாதாரம் பற்றி ஆய்வு செய்கிறார்களோ, அதே போல போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடிய நிலையை கட்டுப்படுத்துவதற்கு எல்லா கிராமங்களுக்கும் சென்று அதை ஆய்வு செய்வதற்கும், அதுபோன்ற பழக்க வழக்கங்களிலிருந்து மீள்வதற்கும், உரிய ஆலோசனைகளை வழங்குவதற்கு, அறிவுரைகளை வழங்குவதற்கு பொறுப்பாளர்களை, வல்லுநர்களை நியமிக்க வேண்டும். இது சைமல்டேனியஸாக நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திடீர்னு நான் கலாச்சார ஆயத்தை இது ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிறோம், எல்லா கடைகளையும் மூடுறோம் அப்படின்னாக்க அது வந்து வெற்றிகரமாக அதை நடைமுறைப்படுத்த முடியாது. படிப்படியாக கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம், சாராயம் பருகுவதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், அதற்கு காரணமாக இருக்கிற கள்ள வணிகத்தில் ஈடுபடக்கூடிய மாஃபியா கும்பலை அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதாவது கஞ்சாவை வந்து புழக்கத்துக்கு கொண்டு வருவதற்கென்று ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறது. அது மாதிரி மெத்தனால் போன்ற நச்சு சாராயத்தை புழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த கள்ள வணிக தொடர்பில் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிறது. இவர்களையெல்லாம் கூட அடையாளம் கண்டு அவர்களையெல்லாம் கைது செய்வதன் மூலம் இவற்றை தடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் முழுமையான மதுவிலக்கு எமது நிலைப்பாடு. அதை வலியுறுத்தி ஜூன் 2வது வாரத்தில் போராட்டத்தை அறிவிப்போம் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு 300 நாட்கள் மேலாக வந்து அந்த பகுதி மக்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. தொடர்ந்து இது 300 நாள் அடுத்தடுத்து நகர்வுடன் வந்து போயிட்டு இருக்கு. கருத்து, நாங்கள் ஏற்கனவே அந்த பகுதியை சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். மறுபடியும் அதே கருத்தை வலியுறுத்துவோம். கட்டாயமாக பிரதிபலிக்கும். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து மக்கள் தூக்கி எறிவார்கள். இதற்கு காங்கிரஸ் தலைமையிலே ஒரு அணி அமைய வேண்டும் அல்லது காங்கிரஸ் தலைமையிலே எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற நிபந்தனைகள் எல்லாம் தேவையற்றது. அப்படி நேர்ந்தால், அது இணைந்தால், அவ்வாறு ஒருங்கிணைந்தால் பெரிய வெற்றியை சாதிக்க முடியும். அப்படி இல்லை என்றாலும் கூட ஆங்காங்கே மாநில கட்சிகளை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கான விழிப்புணர்வு மக்களிடையே வளர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு கசப்பான ஒரு ஆட்சியாக பாஜக ஆட்சி கடந்த 9 ஆண்டுகளாக நிர்வாகம் செய்திருக்கிறது. இந்து சமூகத்தினரே பாஜகவை புறக்கணிக்கக்கூடிய உளவியலுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் பாஜகவின் தோல்வி என்பது இந்துக்களால் ஏற்பட்ட தோல்விதான். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே வாக்களித்து காங்கிரஸை வெற்றி பெற வைத்து விடவில்லை, பிஜேபியை தோற்கடித்து விடவில்லை. பிஜேபி தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் இந்துக்களின் வாக்கு வங்கி தான். அதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதை பார்க்கிற போது, அதை மதிப்பீடு செய்து பார்க்கிற போது 2024 நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து கட்டாயம் இந்திய மக்கள் தூக்கி எறிவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மதுவிலக்கு கொள்கையில் அதிமுகவுக்கு உண்மையிலேயே ஈடுபாடு இருக்கிறது, உடன்பாடு இருக்கிறது என்றால், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சொல்லி டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லி அதிமுக போராட்டம் அறிவிக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி போராட்டம் அறிவித்தால் நிச்சயமாக அவர்களோடு சேர்ந்து போராடுவதிலே எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதை நான் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் கூட்டணி என்பது வேறு, மக்கள் நலன் சார்ந்த போராட்ட களம் என்பது வேறு. போராட்ட களங்களில் நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகளோடும் சேர்ந்து சில நேரங்களில் கைகோர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மக்கள் நலன்களுக்காக. ஆளுங்கட்சியால் அப்படி போராட முடியாது. ஆகவே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான சக்திகளாக தேர்தல் அரசியலிலே ஈடுபடாத அமைப்புகளாக இருந்தாலும் கூட, தேர்தலை புறக்கணிக்கிற அமைப்புகளாக இருந்தாலும் கூட, மக்கள் நலன் சார்ந்து நடக்கிற போராட்ட களங்களில் கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுவோம். அது வேறு, இது வேறு. பாஜகவை சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸோடு இணைந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இடதுசாரிகளோடு இணைந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது.
அதே போல தமிழ்நாட்டை சனாதன சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு, சமூக நீதியை பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து போராட வேண்டியிருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் மேற்கொள்கிறோம். எனவே தேர்தல் உறவை பொறுத்தவரையில் திமுக, காங்கிரஸ் இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் நல்லிணக்கமாக பயணிக்கிறது, தொடர்ந்து பயணிக்கும். இல்லை, அதிமுகவை கூப்பிடுன்னு ஒன்று கேட்டாங்க. அதிமுகவுக்கு ஒரு கண்டிஷன் நாங்கள் வைக்கிறோம், ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். அவங்க முழுமையான மதுவில், ஏன்னா அவங்க தான் திமுக வந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துறது உண்மையாக இருந்தால் நீங்கள் மதுவிலக்கு கோரி ஒரு போராட்டம் நடத்தட்டும், அப்போ பேசுவோம்னு சொல்கிறோம். எங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் யாரையும் கூப்பிடுவோம்னு நம்மளால் சொல்லலை. இது எங்கள் தனிப்பட்ட போராட்டம்.